அதானி குழுமத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப பணம் பெற்றதாக பாஜக எம்பி சுமத்திய குற்றச்சாட்டில் திரிணமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மஹுவா மொயத்ராவின் மக்களவை உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது பதவி பறிப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மகுவா மைத்ரா குற்றச்சாட்டுகளை மறுத்தார் தன்னை நீக்கும்படி பரிந்துரைக்க மக்களவை நெறிமுறைக்குழுவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்றும் பாஜக அரசுக்கு எதிரான தனது போராட்டம் தொடரும் என்றும் கூறியுள்ளார் மேலும் எந்தவித ஆதாரமும் இன்றி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் மகுவா மைத்ராவுக்கு தற்போது நீதிமன்றத்தை அணுக மட்டுமே வாய்ப்புள்ளது முன்னதாக மக்களவை நெறிமுறைக்குழு தாக்கல் செய்த வரைவு அறிக்கைக்கு பின்னர் குரல் வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மகுவா மொயத்ரா மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் மகுவா மொயத்ராவின் பதவி பறிக்கப்பட்டதன் பின்னணி என்ன என்பதை இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மஹுவா மொயத்ரா நரேந்திர மோடி மற்றும் அதானி நிறுவனம் குறித்து ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு பிறகு பல சமயங்களில் மக்களவையில் கேள்வி எழுப்பி வந்தார் ஜார்க்கண்ட் மாநிலம் கோடா தொகுதியின் பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே மஹுவா மொயத்ரா பணம் மற்றும் பரிசுகளை பெற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தில் கேள்விகள் கேட்பதாக குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக கடந்த அக்டோபர் பதினைந்தாம் தேதி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு நிஷிகாந்த் தூபே கடிதம் எழுதியிருந்தார் மஹுவா மொயத்ரா அறுபத்து ஓர் கேள்விகளைக் கொண்ட பட்டியலை நாடாளுமன்றத்தில் கொடுத்ததாகவும் இதில் ஐம்பது கேள்விகள் அதானி குழுமம் தொடர்பானவை என்றும் இவை தர்ஷன் ஹிரானந்தினியின் வணிக நலன்களை பாதுகாப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் மட்டுமே தொடர்புடையவை என கூறியிருந்த தூபே ஹிரானந்தனி குழுமம் அதானி குழுமத்தின் போட்டியாளர் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க விசாரணை கமிட்டியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதுவரை மகுவா மைத்ராவை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தூபே தனது கடிதத்தில் கோரியிருந்தார் ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மகுவா மைத்ரா மறுத்தார் உண்மையில் நிஷிகாந்த் மகுவா இடையிலான பகைமை பழையது மக்களவையில் காங்கிரஸ் எம்பியாக இருந்த ராகுல் காந்திக்கு அவதூறு வழக்கில் குஜராத் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்தவுடன் மக்களவை செயலகம் ராகுலின் எம்பி பதவியை ரத்து செய்திருந்தது அந்த சமயத்தில் பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே மற்றும் மகுவா மொய்த்ரா இடையே கடும் மோதல் ஏற்பட்டது நிஷிகாந்த் தனது வயது மற்றும் பட்டப்படிப்பு குறித்து பொய்த் தகவல்களை கூறியுள்ளதாகவும் எம்பி பதவியில் இருந்து கொண்டு பல்கலைக்கழகத்தில் எப்படி முனைவர் பட்டம் பெற்றார் என்பதை சரிபார்க்க வேண்டும் என்றும் மஹுவா மொயத்ரா கூறியிருந்தார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மஹுவா மொய்த்ரா தன்னை பீகாரி குண்டர் என அழைத்ததாக குற்றம் சாட்டியிருந்தார் நிஷிகாந்த் சர்ச்சைகளில் அடிக்கடி சிக்கி வந்த நிஷிகாந்த் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக எவரை நிறுத்தினாலும் அது திருடர்களாகவோ கொள்ளையர்களாகவோ இருந்தாலும் கூட அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என கூறினார் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி சோனியா காந்தி குறித்து பேசும்போது நிஷிகாந்த் பேசிய பேச்சுக்கள் சில முறை சர்ச்சையை கிளப்பின பணம் மற்றும் பரிசுகளை பெற்றுக்கொண்டு மகுவா மொயத்ரா கேள்வி எழுப்புவதாக குற்றம் சாட்டியிருந்த தூபே மக்களவை சபாநாயகருக்கு அனுப்பிய புகாரில் ஜெய் ஆனந்த் எஹத்ரா எனும் வழக்கறிஞர் கொடுத்த ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறியிருந்தார்

ஒரு விரக்தியடைந்த முன்னாள் காதலரின் கூற்றின் அடிப்படையில் பாஜக என்னை குறிவைக்கிறது இந்த முயற்சிகள் வெற்றி பெறாது என கூறியிருந்தார் தூபே கொடுத்த புகார் அடிப்படையில் மக்களவை சபாநாயகர் இந்த புகாரை விசாரிக்க மக்களவை குழுவுக்கு அனுப்பி வைத்தார் மக்களவை குழு கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி அனைத்து தரப்பையும் அழைத்து விசாரித்தது அன்றைய தினம் விசாரணையின் பாதையிலேயே மகுவா தனது பிற எதிர்கட்சி எம்பிக்களுடன் வெளியேறினார் பாஜக எம்பி தலைமையிலான நெறிமுறை குழு தன்னிடம் அந்தரங்க கேள்விகளை கேட்டதாகவும் சில கேள்விகள் மிகவும் எல்லை மீறி இருந்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் தி இந்து நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தனது நண்பர்கள் யார் இரவு யாருடன் பேசுவீர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எந்தெந்த ஓட்டல்களில் தங்கினீர்கள் யாருடன் தங்கினீர்கள் என்றெல்லாம் கேட்டனர் என கூறியிருந்தார் ஆனால் மக்களவை நெறிமுறைக்குழு தலைவரும் பாஜக எம்பியுமான வினோத்குமார் மகுவாவின் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாகவும் மகுவா விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் கூறினார் இதன் பின்னர் நெறிமுறைக்குழு தனது அறிக்கையை மக்களவை சபாநாயகருக்கு அனுப்பியது இந்த நிலையில் வெள்ளிக்கிழமையன்று நெறிமுறைக்குழுவின் அறிக்கை மக்களவைக்கு வந்தது சுமார் ஐநூறு பக்கம் கொண்ட அறிக்கை மீதான விவாதத்தை தொடங்க அறிக்கையை படிப்பதற்கு மூன்று நான்கு நாட்கள் அவகாசமாவது வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கூறின மூன்று நான்கு நாட்களில் எதுவும் ஆகிவிடாது இது மிகவும் தீவிரமான விஷயம் என காங்கிரஸ் எம்பி மணிஷ் திவாரி கூறியிருந்தார் ஆனால் அறிக்கையை படிப்பதற்கான அவகாசம் வழங்க வேண்டும் எனும் கோரிக்கையை சபாநாயகர் ஏற்கவில்லை திரிணமூல் காங்கிரஸ் கட்சி இந்த அறிக்கையை ஒரு கண்துடைப்பு என்றும் கையூட்டு பெற்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்றது பிரதமர் மோதி மற்றும் அவரது கட்சி மீது மகவா மூத்ரா விமர்சனம் வைத்ததால் அவர் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் என எதிர்க்கட்சிகள் கூறின they kill the democracy they ditch the people within uh, happen our every political party has been discussed two three minutes two three minutes two three minutes and now Uh, they have taken a decision, and you left 495 pages, and you didn't allow even the victims to take her own stand for her self defence. This is unfortunate. This is really unfortunate. It cannot be acceptable. It is unacceptable. It is injustice. It is irreparable, and Moa will win the case, win the battle next, and see the people will give the befitting reply to BGP. I believe so. இன்றைய தினம் மக்களவையில் மகுவா மொயத்ரா பேசுவதற்கும் மக்களவை சபாநாயகர் வாய்ப்பு வழங்கவில்லை முன்னதாக குழு முன்பு பேச மகுவாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்ததாக சபாநாயகர் ஓம் பிர்லா கூறினார் இதையடுத்து மகுவா மொயத்ரா சபையை விட்டு வெளியேறினார் முன்னதாக தூபே கொடுத்திருந்த புகாரில் ஹிரானந்தனியிடமிருந்து இரண்டு கோடி ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு மகுவா மொயத்ரா கேள்வி எழுப்பியதாக குற்றம் சாட்டியிருந்தார் அதே சமயம் மக்களவை குழுவிடம் ஹிரானந்தனி தரப்பு தாக்கல் செய்திருந்த பிரமாண பத்திரத்தில் மஹுவா மொயத்ரா பிரபலமாவதற்காக அதானியை இலக்கு வைத்துள்ளதாக கூறியிருந்தார் ஆனால் அந்த பிரமாண பத்திரத்தின் நம்பகத்தன்மை குறித்து மொய்த்ரா கேள்வி எழுப்பினார் அதற்கு தான் தன்னிச்சையாகவே பிரமாணப் பத்திரத்தில் கையெழுத்து போட்டதாக ஹிரானந்தனி கூறினார் தூபேவின் புகாரில் மொய்த்ரா தனது மக்களவை லாகின் பாஸ்வேர்டு விவரங்களை ஹிரானந்தனியிடம் பகிர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார் அதை மொய்த்ரா ஒப்புக்கொண்டார் ஆனால் அதில் தான் எந்த ஒரு விதியையும் மீறவில்லை என மொய்த்ரா கூறினார் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தூபே மற்றும் தெஹத்ராய் மீது அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளார் மொய்த்ரா பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு வெளியே வந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா அதானியை காப்பாற்ற மோடி அரசு எதுவும் செய்யும் என்பதை இந்த கங்காரு நீதிமன்றத்தில் நடந்த விஷயம் காட்டுகிறது என்றார் எனக்கு நாற்பத்தி ஒன்பது வயதாகிறது நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு உங்களுக்கு எதிராக நான் போராடுவேன் நான் பணமோ பரிசோ பெற்றதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை வெறும் லோக்சபா போர்ட்டல் லாகின் பகிர்வை வைத்து நீக்கியிருக்கிறார்கள் போர்ட்டல் லாகின் பகிர்வு தொடர்பாக எந்த விதியும் இல்லை எனது வாயை அடைப்பதன் மூலம் அதானி விவகாரத்தில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப பார்க்கிறது மோடி அரசு And there is no evidence of any cash, of any gifts anywhere. The recommendation of expulsion is based solely on the ground that I have shared my Lok Sabha portal login. There are no rules whatsoever to govern the sharing of logins. As the hearing of the Ethics Committee demonstrates, all of us MPs are conveyor belts to get questions from the public, from citizens, and to voice that in Parliament. இந்த செயல்பட்ட விதம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அதானி மோதி அரசுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டியுள்ளது நாளை எனது வீட்டுக்கு சிபிஐ அனுப்பப்படலாம் அடுத்த ஆறு மாதங்களுக்கு அவர்கள் என்னை டார்ச்சர் செய்வார்கள் ஆனால் சிபிஐயோ அமலாக்கத்துறையோ கவனிக்காத அதானியின் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பற்றி நான் கேள்வி எழுப்பத்தான் வேண்டும் Tomorrow the CBI will be sent to my house. I'm sure they will harass me for the next 6 months. But I would like to ask what about the 13000 crore coal scam of Mr. Adani that the CBI and the ED have not found place to do, look at. நான் லாகின் ஷேர் செய்ததன் மூலம் தேச பாதுகாப்பை சமரசம் செய்து விட்டதாக சொல்கிறீர்கள். நீங்கள் அதானியிடம் அனைத்து துறைமுகம் மற்றும் விமான நிலையத்தை தருகிறீர்கள்.